ஹே ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் இன்னைக்கு இந்த ரவுடின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் தான் கைஸ். ஏன் நான் இந்த வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஊருக்கு வந்திருக்கேன், அதனால் வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த சாட்டர்டே சண்டே லைவ் வராது, நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே லைவு 5 லைவாக வரும். ஓகே ஓகே கைஸ், மண்டே அந்த வெட்னஸ்டேலாம் லைவ் வச்சு வீடியோ வந்துடும். ஆனால் இந்த வெட்னஸ்டேயோட லைவு அன்னைக்கு தான் வரும், நெக்ஸ்ட் சாட்டர்டே அந்த சண்டே. ஓகே, அப்படி பார்க்குறவங்களுக்கு ஷேர் சாப்பிட்டு ரொம்ப பண்ணி விட்டுருங்க, அப்படி விலை கணக்கு வாழ்த்து விட்டுருக்கேன். ரொம்ப சேனல் டவுன் ஆகிடுச்சு, அதனால நீங்கள் தான் ஏதாவது பண்ணுங்க. சரி ஓகே, இதில் வேறு இந்த ட்ரைனிங்க்கு வேறு நம்மளை கூப்பிட்டு, ஐ மீன் நான் தான் வந்தேன் ட்ரைனிங்க்கு. பிகாஸ் இந்த ட்ரைனிங் என்னதுன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்த் பாரை இன்க்ரீஸ் பண்ணும். நேற்று நான் ஐ மீன் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நேற்றுன்ற பாருங்க போன வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் அந்த இதை பற்றி தாங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ ட்ரைனிங்கில் தோத்துட்டோம்னா என்ன ஆகும்னா ஹெல்த் கிடைக்காது. இது எவ்வளோ ஹார்டாக இருக்கடா அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் கேக்கு உங்களை நான் எப்படி நடிச்சுக்கிறது சார் இப்படி பட்டிக்கல. ஆக்சுவலி கைஸ், இங்கே நிறைய டைம் ஆகிடுச்சு, 10 நிமிஷம் ஏறினாலண்ணா நான் ஊரில் இருக்கேன் கைஸ், அதனால தான் ரொம்ப சின்ன வீடியோ வந்து என்ன அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த நேரத்துக்கு. உங்களுக்கு தெரியாதான் கைஸ், 40 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் இதெல்லாம் இனிமேல் போடலான்னு இருந்தேன், என்னையே போயிட்டு இது வெறும் 4 மணி நேரமும் 3 மணி நேரமும் தான் கைஸ் கேம் பிளே, அதனால் இது ஈஸியாகவே முடிச்சிடலாம். பட் ஆனால் இது லைவாக போடக்கூடாது அப்படின்ற பற்றி நான் பிளானில் இருந்திருக்கேன். சரி ஓகே, இங்கே வேறு நிறையா டிஸ்டர்பன்ஸஸ் இருக்குது. சரி ஓகே, அப்படியே எல்லோரையும் அடிக்க வேண்டியதான், அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஓகே, ஆக்சுவலி கைஸ் ரொம்ப நாளாக விளையாடுறதுனால மிஸ் ஆகிடுச்சி கண்ட்ரோலு, அதனால தான் வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு நிறைய பேசினாங்க, அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஹெல்த் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்புறமா நம்ம கீழே இறங்கி போயிட்டு செக்ஷன் 13 போகணும், பிகாஸ் செக்ஷன் 13 இப்போ நம்ம போயிட்டு அவருக்கு பேர்னா பிளாக்குன்னு நினைக்கிறேன், சரியா பேர் ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் அதனால் மறந்துட்டேன். செக்ஷன் 13 காணா போகணும். இப்போ இருங்க, நான் இந்த பக்கம் போட்டால் காமிக்கும். ஓகே, என்னடா போகவே மாட்டேங்கிற, போடா சட்டுனு. ஆ ஓகே, இப்போ பாருங்க எங்கடா இருக்குது, நார்த் பீச். ஆ இங்கே இருக்குது, நார்த் பீச் கிட்ட தாங்க கைஸ் அந்த இதுவே இருக்குது. இப்போ நம்ம நார்த் பீச்சுக்கு போயிட்டு தான் அங்கேருந்து தான் நம்மளுக்கு பிளானிங்கே இருக்குது. ஓகே கைஸ், எப்படியோ நம்ம நார்த் பீச் கண்டோம், நார்த் பீச்சில் தான் இதோ இப்போ பாருங்க இந்த இது ஷாக்கி. ஆமாம், நான் தான் ஜாக்கி ஃபேன், நீங்கள் யார்? ஓகே நல்லா பிடிச்சிக்கடா அப்படின்ற புரி. அப்பாடா அப்பாடா கைஸ், அது வேறு ஒன்றும் இல்லை, ஜாக்கி ஜாட் கத்துறாரு அதனால தான் அந்த டியூடு போட முடியாதுன்னு நானே கட்டியிருந்தேன். சரி ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நிறைய குழியும் அந்த வரல இருக்கா, அதனால் வேறு வழி இல்லை, அதனாலலாம் கைஸ் சரி கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது செக்ஷன் 13 செக்ஷன் 13 தானே இருக்கும், சாரி நம்ம போயிட்டு இப்போ பிளாக். ஆமாம், அவர் பேர் பிளாக்குன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம பிளாக்குன்றவர் தான் பார்க்க போகிறோம், அது ஜாக்கி சேனல் எபிசோட் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். பிகாஸ் பிளாக்குன்றவர் ரொம்ப பெரிய ஆள், அவர் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வச்சு நடத்துகிறதுனால மிக்க ஒரு பெரிய ஆள். பிகாஸ் இது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தானே, மறந்து போயிட்டேன், ரொம்ப குளர்ற கைஸ். சரி ஓகே, அப்படியே இந்த பக்கம் வருவோம். நெக்ஸ்ட்டு என்கிட்ட ஸ்பேஸ் இல்லை, அதனால தான் நான் 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ்னு போட்டுக்கிட்டு இருந்தேன், என்னைய பார்த்து 10 மினிட்ஸ்க்கு போட வச்சிங்களா. சரி ஓகே கைஸ், அப்படியே போயிட்டு இந்த வேறு ஒன்றுமே இல்லை கைஸ், ஒரு பேர் பிளாக் தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, வெல்கம் டு செக்ஷன் 13 ராஜ் அக்கி பயிலே அப்படின்ற பேர் சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் ஒரு நீங்கள் ஒரு ஸ்பையா அப்படின்ற பேர் ஜாக்கி கேட்குறாரு. இல்லை நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்ற பேர் சொல்கிறாங்க, லாக்கு தெரிஞ்சவே ஒரு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு மெக்சிகோவுக்கு போயிட்டு கொஞ்சம் டெய்ல்ஸ் எடுத்து, ஐ மீன் டெய்ல்ஸ் அந்த இதுனா மந்திரங்கள் தான் சொல்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தடா, உங்களுக்கு எப்படி தெரியும், வாட் டு யூ மீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மெக்சிகோவில் கொஞ்சம் பேர் பார்த்தேன், அவங்களும் அது தெரிதான் இருந்தாங்க. யார் இவங்களான்னு பேர்? ஆமாம் அங்கிள், இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்கி சேனல் ஆச்சு அங்கிளாக ஏதோ ஒன்று சரி விடுங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா இவனுக்கு பேர் தி டார்க் ஹேண்ட்ஸு, இவனுங்க ஒரு 12 மந்திரக்கல்லையும் எடுத்துகிட்டு ஒரு இதில் போடுவாங்க, அதை வச்சு ஒரு விஷய கிராண்ட் பண்ணி அவங்க ஒரு பெரிய ஆளாகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. விலாவதியாக
ரொம்ப பேசிட்டு இருக்காரு. ஓகே கைஸ், அப்படியே இவர் வேற பேசிக்கிட்டே இருக்காரு கைஸ், ரொம்ப பேசுறாரு. பேசாமல் ஸ்கிப் பண்ணுவோமா? வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். முடிஞ்சா ஸ்கிப் பண்ணிடுறேன், இல்லைன்னா விட்டுடுறேங்க கைஸ். சரி ஓகே, எவ்வளோ நேரம், 5 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ் இதுவே. ஓகே, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு முடிச்சிருவோம். பிகாஸ் ரொம்ப இங்கே ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். டோட்டலாக 12 மந்திரக்கல்றா. ஓகே, நான் ரேபிட்டும் இதுவும் வச்சுருக்கேன், அந்த பிறந்த கைஸ் அந்த மாட்டு மந்திரக்கல்லும் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும், அதெல்லாம் நீ தான் கண்டுபிடிக்கணும். ஐ மீன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று ஆக்டிவேட் பண்ணி இந்த இடத்துக்கு தாண்டா நீ போகணும், இந்த இடத்துல இன்னொரு மந்திரக்கல் இருக்குது, அந்த மந்திரக்கல்லை நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேஸ். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே வேறு வந்தாலும் ஒரு கேம் இருக்குது, அந்த கேமை நீங்கள் மிஸ்டே பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை பண்ண வேண்டியது லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபு லைக்கு எல்லாமே பண்ணி வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல புல்லட் ட்ரெயின் போவோம். ஓகே, எங்கடா ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இடத்துல தான் கைஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே எங்கடா, இங்கே எதுவுமே இருக்காதே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இங்கே புல்லட் ட்ரெயின் இருக்கும். இப்போ நம்ம புல்லட் ட்ரெயினை தான் தேடி போயிட்டுருக்க போகிறோம். ஓகே, அப்படி இங்கே இருந்த ஆப்போசிட் சைடு அப்போ யாராவது இப்படி எடுக்கும். சரி ஓகே, என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். ஓகே, அப்படி போகிறீங்களா? இங்கே மலையேறா ஏற முடியல. ஓகே, அப்படியே இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் ஏதாவது மேலே ஏற முடியுதா? ஏற தம்பி, இல்லை ஏற முடியல கைஸ், சுத்தமாக ஏற முடியல, என்னன்னு தெரில. ஓகே, என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே, எப்படியோ வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறமா அப்படியே இந்த பக்கம் போய் பார்ப்போம், புல்லட் ட்ரெயின் எங்கே இருக்குது. ஓ, அந்த பக்கமே தான் புல்லட் ட்ரெயினும். ஒருவேளை கைஸ், ஐயோ மறுபடியுமா? சரி கைஸ், நான் உங்களை புல்லட் ட்ரெயின் கிட்டே போய் பார்க்குறேன், வரதா? சரி ஓகே கைஸ், புல்லட் ட்ரெயின் கிட்டே வந்துட்டோம். அப்புறம் இந்த பக்கமாக போக முடியல, இன்னொன்னே குதிப்போண்டே நாங்கள் குதிச்சு போவோம் அப்படின்ற மாதிரி நான் குதிச்சு வந்துட்டேன். குதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்துட்டு சர்க்கிள் பட்டன் வந்துட்டேன். சர்க்கிள் பட்டன் வந்துட்டோன்னே ட்ராவலிங்லாம் கவனிக்க மாட்டாங்க கைஸ், அதனால சுயி அப்படின்ற மாதிரி போய்டும். ஆனால் கதவு ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன் கைஸ், ரொம்ப நேரம் கைஸ். எக்ஸ்கியூஸ் மீ கைஸ். ஓகே, இப்போ நம்ம எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாப்பனீஸ் கார்டன் தான். ஓகே, ஜாப்பனீஸ் கார்டன் போவோம். இதில் வேறு வாட்டர் வேறு ரீச் ஆகுது, எல்லாருக்குமே அப்படி தான் ஆகுது கைஸ். சரி, அப்படி போயிட்டு தான், அப்படி போடா 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 போயிட்டு. ஓகே, எப்படி வந்துட்டோம். இப்போ நம்ம ரெண்டு பார்ட்டை பெரியது, ஆமாம் ரெண்டு பார்ட்டை பெரியது தான். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் மாதிரி இருக்குமா? ஏதோ ஒரு பக்கம் போ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் திரும்பிட்டேன் கைஸ். ஓகே, திரும்பினதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தா ஏதோ ஸ்டாச்சு மாதிரி இருக்குது, என்ன ஸ்டாச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. சரி ஓகே, இங்கே வந்து எவனோ நிற்கிறான், என்னதுரா என்னதுரா அது சொல்கிறா? ஓ, ஃபிஷிங்காக வேணாம், ஃபிஷிங் விளையாண்டு நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, அப்படி நம்ம போக வேண்டியதான். ஓகே, அப்படி நம்ம இங்கேருந்து இந்த பக்கம் போக வேண்டியதாங்க, என்னடா போகவே முடியல. சரி ஓகே, எப்படி வந்துட்டோம், தண்ணிக்குள்ளே மட்டும் குதிக்காமல் இருக்கும், ஏன்னா இங்கே எல்லா இடமுமே தண்ணி மாரி காமிக்குதா, அதுதாங்க இது பயமே. இப்போது ஒரு இடத்துல தண்ணி இருந்ததுன்னா கூட ஓகேண்ணா, தண்ணி வேறு எங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்ம பாட்டு போய் விழுக வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் இங்கே தண்ணி எங்கே இருக்குன்னு கூட எனக்கு சரியாக தெரில, இப்போ பாரு இப்போ கூட விழுந்துருவேன், எனக்கே சரியாக தெரியாமல். சரி, அப்படியே போய் விழுந்துருவேன் பாருங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன், சைடில் போய் மாமா பார்க்கே அப்படின்ற மாதிரி மேலே எந்திக்கலை குதிச்சிருவேன். அப்புறம் எப்படின்னா மேலே ஏறுறதுன்னு கூட தெரியாமல் நான் அப்படியே முழிச்சிக்கிட்டே இருந்தேன் கைஸ். அப்புறம் தான் தெரிஞ்சு, அப்புறம் அந்த பக்கம் ஒரு வழி இருந்துச்சு, அதனால அந்த பக்கமாக வழியாக வழியாக போயிட்டேன். அப்புறமா கைஸ் தெரிஞ்சு இந்த பக்கம் ஒரு இது இருந்துச்சு. இங்கே பாருங்க, இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் ரைட் சைடு கைஸ், ஆமாம் ரைட் சைடு தான். இந்த பக்கமாக மேலே ஏற முடியுமான்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த பக்கம் மேலே ஏறவே முடியல, அதனால நான் அப்படியே போக வேண்டியதாங்க கைஸ். இங்கே பாருங்க, இந்த வழியாக இதோ இங்கே பாருங்க, இந்த வழியாக போயிட்டு அப்படியே இங்கேயே பிடிச்சிப்போம். ஓகே, உங்களுக்கு இந்த வழியாக பிடிச்சிங்க, அப்புறம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அப்படியே வெள்ளிக்கணும்.
guys. Bye.